காணவில்லை. கண்டுபிடித்துக்கொண்டவர்களுக்கு தக்க சன்மானங்களை கொடுக்கும்படியா கேள்விப்பட்டேன். புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நெல்பேட்டை கோபாந்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆயிரம் ஐயமார்கள் தலைவருமான ஆரிய மாலாசன் மகள் ஆரியபுராசன் மகள் ஆரிய மாலாவை மூன்று திறங்களாக காணவில்லை. ஆமா, கேட்டோம் கண்டத்தை சொல்லவும். ஆமா, கேட்டதை சொல்லவும்னா பரகாரி வைக்கிறான். ஆமா, பரகாட்டி வரணும். பரவாயில்ல, சரி. இதனால் ஊர் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு இல்ல இப்ப விட்டுட்டு அறிவிப்பு அறிவிப்பு இதனால் திரி வைப்பது என்னவென்றால், ஐயா திரி வச்சு வெடி வச்சு யாராலும் மன்னனை வாங்கலையோ ரேசகர்ல போய் ஆரியமலை காணாம சொல்றான. அது நேத்து போன சங்கர், நேத்து போன சங்கர் குடும்ப கட்டுப்பாடு யாரு பண்ண நீ முதல் பண்ணிட்டு வந்துடும். புத்து அகரஹாரம் புதுச்சேரி ரயில்பேட்டை கோபாந்தா கிராமத்தை சேர்ந்து ஆயிரம் ஐயமாருக்கு தலைவருமானே ஆரியப்புராசன் மகள் ஆரியமாலாவை காணவில்லை. கேட்டால் கண்டெடுத்து சொல்லவும், கண்டால் கேட்டு சொல்லவும். அப்படி கண்டுபிடித்து கொடுப்பதற்கு தம்பி சர்மா வழங்கப்படும் சாமியோ. எல்லா வீதியிலும் அனுப்பிச்சிட்டேன். இந்த நாடு அரமனையில இருந்து மகாராஜா வந்து சொல்லிருந்தாங்க. சரி, ஆரியபுராசன் மகளை மூணு நாளா காணலையா? சரி, யார் கேட்டவரு கண்டெடுத்து சொல்லவும், கண்டவர் கேட்டது சொல்லவும். சரி, அப்படி கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு எல்லா வீதியிலும் பரசாட சொன்னாங்க. சரி, எல்லா வீதிக்கும் போயிட்டு வந்துட்டேன். சரி, இந்த நடுசந்துக்கு மட்டும் போகல. சரி, உனக்காக ஒதுக்கி விட்டு இருக்கிறேன். சரி, அப்பாக்கு வயசாயிருச்சு, அப்ப சொன்ன மேந்தான பாக்கணும். சரி சரி, அதனால எல்லா வீதியும் அடிச்சுட்டு நடுசந்து மட்டும் அடிக்கணும். சரி, எப்படி சொல்லணும் சொல்லு தெரியுமா? சொல்லிடுறியா? சொல்லி பரசாட்டி வந்துடும். சரிப்பா, வீட்டு போற அம்மா காலாங்க சுண்ணாம்பு கட்டுச்சு. அப்பா எங்கிட்ட இருக்கு? அதாவது சகலமான வர்க்கம் தெரிவிப்பது என்னவென்றால், புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நெல்பேட்டை ஆயிரம் பேருக்கு அருமை தலைவனாக விளங்கக்கூடிய ஆரியபுராஜன் மகள் ஆரியமாவை மூன்று தினங்களாக காணவில்லை. அவர்களை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கும் சாமியே. புருஷனை காணவில்லை என்று கேட்கிறார். ஓ பெண்ணே, பவுடர் போட பிள்ளைங்க போட்டாடி என்ன வேலை தெரியுமா? இத தெரிவிக்கின்ற கேளுங்கள். எட்டு ஒரு ஒரு எறும்ப செத்தா பங்கு வரு, பதவொரு ஓலை வரு ஆரிய மாலா இலங்கை, பதவு தமக்கு வரு ஆரிய மாலா. ஏங்க, எட்டு ஒரு ஓலை வரும், எறும்ப செத்தா பங்கு வரும். சரி, அப்புறம்
பத்து ஒரு ஓலை வர பசு வச்சதால் பங்கு வரும். எத்தனை முத வந்தது ரெண்டு ஒரு பங்கு தான் தந்துருக்கோம். இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டல, இனிமேல் வரப்போறது ரெண்டு பங்கு. சாரியம்மளா, என் மனைவி என்று தெரிவிக்கிறீங்க. ஆமா. ஆகையினால் நான் செய்யும் வேலையை அனைத்து வேலையும் செய்து விட்டால் என் மனைவி என்று ஏற்றிக் கொள்கிறேன். நீங்க ஒரு படி கீழே செஞ்சா நான் ஒரு படி மேலதான் செய்வேன், சரிங்களா? அப்படி ஆகட்டும், பேராட்டி போட்டு தப்படிக்க போனாலே என்ன வண்டி படிக்க போனாலே என்ன வண்டி போறேன்.
என்னையா ஐயா? கல்லு கல்லு வியாபாரி, கல்லு கடைக்கார. கல்லா? கல்ல செங்கல்லா கருங்கல்லா எவ்வளவு கல்லு ரேட்டு? முண்டாஜிலியா முக்காஜிலியா கேக்குறேன். பணமரத்து கல் பணங்கள்லா சொன்னங்கள். ஆ மீட்டர் எவ்வளவு? கொண்டா குடிப்பான். அடே கல்லு கடைக்காரே, சாமி கும்பிட்டு ஈஸ்வரி சாமி கும்பிட்டு எவரத பாப்பா மாத்திட்டாங்களா? அப்ப நீ ஊரு அத்தா குத்தாலம்மா, குத்தாலம்மா அத்தா முகாலியம்மா, முகாலியம்மா வெப்பாளியம்மன் அப்பனே ஜனகணபதி ஆளு கீழே வந்துருக்குது. நீ வேணுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு நேரம் கல்லுவரகாரே காசு நான் ஃபுல்லா குடிச்சிட்டேன், எனக்கு ஒண்ணு தெரியல. அதுக்கு மேல போதை ஏறிக்குச்சு. சரி ரெண்டு பேரும் கூட கங்கா தலாமா ஆரியம்மா போதை ஏறனா ஆரணம் பாரணம் கொடுங்க. சீமா செமத்தி ராஜாதி நீ சிரிச்சா தாண்டி மகராணி, சீமா செமத்தி ராஜாதி சிரிச்சா தாண்டி மகராணி, சீமா செமத்தி ராஜாதி சிரிச்சா தாண்டி மகராணி. ஒரு திமுக அறிவு
போடு 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 ஒண்ணு போடு என்ன ஐயோ அம்மா அடிக்கிறார் ஓர் அடி ஒன்று காப்பாற்றவன் தாயே உக்கார வீடு எடுக்கிறார உக்கார ஆ
விட்டது. மரத்தை விட்டு கீழே இறக்கி ஒரு வாய் காத்து உரையமே பாருங்கள். அப்படி ஆகட்டும் தாயே. தங்கள் கையில உள்ள காணிக்கை செலுத்தி திருநீர் பெற்று சென்றால் தங்கள் குடும்பத்தை பிடித்த பீடை பணிகள் நோயுடைய கிரகங்கள் விலகும் என்பதன் ஆடாக இருக்கும். காணிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லா நேரத்திலும் திருநீர் இருக்கணும். எல்லாரும் திருநீர் வாங்கிக்கோங்க. அடிக்க இருந்தா போடுங்க, இல்லைனாலும் போறாலும் திருநீர் வாங்கிக்கங்க. எல்லா நேரத்திலும் திருநீர் இருக்கணும். இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் அடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஊர் முக்கியஸ்தார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பான நாடகத்தை போல பெருமாப்பட்டியை சேர்ந்த ஆர் பிறவி நாடக கலைக்குள் சார்பாக ஸ்ரீ காத்தவராயன் நாடக விழாவினை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறப்பான முறையில் விடியும் வரை யூடியூப் சேனல் எம்கேஎம் மணி அவர்களுக்கு எங்களது கலைக்குள் சார்பாக மனமார்ந்த நன்றி அறிந்த வனத்தை தெரிந்து கொண்டு நாடக நடிகருக்கு சிறப்பான முறையில் சாப்பாடு விழாவிற்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு விடியும் வரை சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஒளி ஒளி அமைப்பகம் கே ஆர் வேலவன் ஆடியோஸ் உரிமையாளர் நண்பர்களுக்கும் அதில் பணிபுரிந்த ஆபரேட்டர் மனமார்ந்த சங்கரதாஸ் சுவாமி நாம வாழ்க நாடக கலை வாழ்க நாட்டு மக்கள் வாழ்க்க நடிகர் நினைவு பூங்கட்டும் ஒருபடி சரணம் ஒருபடி சரணம்.